ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பனானா பால்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் 7 டேபிள் ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துக்கலாம். அது கூட அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துப்போம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், எதுவுமே நம்ம இதுக்காக வாங்கணும்னு தேவையில்ல. டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குளிப்பணியாரை சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட மாவை அதில் 1/2 ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட வேணாம், அப்போ அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். ஒரு ஒரு குழிலையும் பாதி பாதி ஊற்றிக்குவோம். இப்போ இது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. சிம்லேயே வச்சு குக் பண்ணுவோம், அப்போ தான் அது நல்லா குக் ஆகும், இல்லாட்டி கருகிரும். இப்போ நம்ம கத்தியோ உள்ள ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுறலாம் எல்லாத்தையும். இது இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகட்டும். ஃப்ளேம் கூட்டிட வேணா, கூட்டினா டக்குன்னு கருகிரும். இப்போ ஒரு கத்தி எடுத்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒட்டலை, இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நம்மளோட ஹெல்த்தியான பனானா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நெய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சோண்டு நெய் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக உள்ள வெளியில் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.